அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன் லாஸ்ட் வீக் என்னோட बर्थडे முடிஞ்சது அதுக்காக எனக்கு வந்த கிஃப்ட்ஸும் நான் ஆன்லைன்ல போட்டு பர்சேஸ் பண்ண குட்டி குட்டி கிச்சன் வேர்ஸும் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி தான் இந்த வீடியோல காமிக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிஃப்ட் ஓபன் பண்ணிரலாம் இது அமேசான்ல போட்டுருக்காங்க ஆக்சுவலா இந்த கிஃப்ட் வருதுங்கறது எனக்கு முதல்ல தெரியாது கொரியர் வந்ததுக்கப்புறம் ரிசீவ் பண்ணதுக்கு பண்ணிட்டு மேல அவுட்டர் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் கிஃப்ட்னு தெரிஞ்சுது இது வந்து எங்க அண்ணா அண்ணி வந்து ஆர்டர் போட்டுருக்காங்க 14 இன் 1 குவிக் டைசர் பீஸ் வெஜிடபிள்ஸ் கட்டர் ஆக்சுவலாக நான் வந்து இப்போ வெயிட் லாஸ் டயட்டில் இருந்துகிட்ருக்கேன் அதனால் நிறைய வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இது போட்டிருக்காங்க இதில் நிறையா பிளேட்ஸ் இருக்குது பாருங்க ஒன்லேயே ரெண்டு பிளேட் இருக்குது கூடவே ஒரு பீலர் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக பிளேட்ஸு நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது கட் ஆகிற வெஜிடபிள் கீழே கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும் இந்த பிளேட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு ரெண்டு பிளேட்ஸ் இருக்குது மீதி பிளேட்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பிளேட்ஸ் எல்லாமே நல்லா ஷார்ப் எஜஸோடு இருக்குது நல்லா வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக கட் ஆகிடும் வெஜிடபிள்ஸ்லாம் இதை நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இது கூட நம்ம உருளைக்கிழங்கு இல்லைன்னா பீட்ரூட்லாம் திருவுறதுக்கு ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு வச்சு ஸ்லைஸ் பண்ணும்போது கையில் படாமல் இருக்கிறதுக்காக இதில் ஃபிட் பண்ணி வச்சுட்டு நம்ம திருவிக்கலாம் நிறைய ஸ்லைசஸ் இருக்குது இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லைசஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது அதே மாதிரி கிரேட்டரும் நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு கிரேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் இன்னும் வெஜிடபிள் கட்டிங்க்கு இன்னும் ரெண்டு பிளேட் கொண்ட ஒரு பீஸ் இருக்குது இது வந்து பெரிய பீஸ் நாலாக வெட்டுறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் க்யூப்ஸாக கட் பண்ணுறதுக்கு இந்த பிளேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் எனக்கு எங்கள் அண்ணி போட்ட கிஃப்ட்டு தான் ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் போட்டிருக்காங்க இது வந்து கிளாஸ் பாட்டில் போர்ஸ்லின் கிளாஸ் பாட்டிலில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஆப்ஷனோடு வந்திருக்கு சின்னதாக ஒரு ஃபனல் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம ஆயில் வந்து இப்போ சாலடுக்கெலாம் ட்ரெஸ்ஸிங்க்கு ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனா ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் உள்ளே ஒரு டியூப் இருக்குது அது வழியாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இதில் ஸ்ப்ரே ஆகும் நமக்கு ஏதாவது செய்யும்போது ஆயில் வந்து தோசைக்கே கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த சின்ன ஃபனல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே கொட்டாமல் நம்ம பாட்டிலில் ஆயிலை வந்து ஃபில் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் கிஃப்ட்டு ஆக்சுவலாக என்னன்னு வெளியே இருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு இதுவும் எங்கள் அண்ணி அனுப்புனது தான் ஸ்டீல் சாப்பிங் போர்டு ஆக்சுவலாக இது வந்து நான் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அமேசானில் பார்த்து வச்சுருந்தேன் ஆக்சுவலாக இருக்கிற உடன் போர்டு வந்து நல்ல விரிசல் விட்டுருச்சு அது போனதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாங்கிறக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ணி பார்த்து கிஃப்ட் அனுப்பி வச்சிட்டாங்க இது வந்து நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது ஆனால் தின்னாக இருக்குது ரொம்ப திக்காக இல்லாமல் போர்டு வந்து தின்னாக தான் இருக்குது ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது இதுக்கு வந்து கம்பெனியிலேருந்தே 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த நைஃப் வச்சு கட் பண்ணாலும் நைஃபோட ஷார்ப்னஸ் வந்து குறையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த கிஃப்ட்டு இது நான் சாரி இது கிஃப்ட் இல்லை இந்த பார்சல் வந்து நான் அமேசானில் ஆஃபர் வந்திருந்ததுனால போட்டது இது ரொம்ப நாளாக என்னோடய விஷ்லிஸ்ட்லேயே இருந்த ஒரு ஐட்டம் செராமிக்கில் சாஸ் டிப் பேண்ட்ஸுங்க சின்ன சின்னதாக க்யூட்டாக அழகாக இருந்தது 5 கலரில்
5 பீஸ் கொண்ட ஒரு செட் இது பாக்கறக்கே ஹேண்டில் சின்ன ஹேண்டில் வச்சு நம்ம ஃப்ரைங் pan மாதிரி அழகா இருந்தது ரொம்ப நாளா இது வந்து ஆஃபர் வரட்டும் வாங்கிக்கலாம்ங்கறதுக்காக wish list லே போட்டு வச்சிருந்தேன் ஆஃபர் வந்திருந்தது அதனால டக்குனு ஆர்டர் போட்டேன் குட்டி குட்டி பவுல்ஸா இருந்தாலும் இது நல்ல ஹெவியா இருக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுக்கு பதிலா செராமிக் வந்து நமக்கு வந்து நல்லது அதனால செராமிக் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் போட்டேன் இன்னொரு கேஜெட் தான் இதை வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் அமேசான்லையோட எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் ரேட் சீப்பாக இருந்தது அதனால் நான் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்கேன் அமேசான்லேயும் இருக்குது இந்த ஐட்டம் ஆக்சுவலாக இவங்க ரெண்டு லேயர் வந்து பேக்கிங் பண்ணியிருந்தாங்க ஆயில் கேன் வந்து நம்ம ஏதாவது பொரிச்சோம்னா ஆயிலில் இருக்க ரெசிடியூஸ் வந்து வடித்து அப்படியே வந்து நம்ம வச்சுருவோம் வடித்து எடுத்து வைக்கிறதுக்கு சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணோம் இது வந்து ஸ்டீல் பாட்டு அதனால் நமக்கு சூடாக ஆயில் வந்து வடித்தாலும் ஒன்றாகாது இந்த ஃபில்டரில் மெஷ் வந்து நல்லா சின்ன சின்ன கண்ணோடு இருக்கிறதுனால நமக்கு நல்ல ரெசிடியூஸ் வந்து மேலேயே தங்கிடும் நம்ம இப்போ பிரெட் க்ரம்ஸ் போட்டு ஏதாவது ஃப்ரை பண்ணும்போது நிறைய ஆயிலில் வந்து ரெசிடியூஸ் நிற்கும் இதில் நம்ம ஃபில் பண்ணும்போது ஆயில் ஃபில்ட்ராகி வந்துடும் நம்ம இதிலே அப்படியே க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டஸ்ட்டும் அடிக்காது அடியில் ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை மட்டும் தனியாக எடுத்து கூட ரெசிடியூஸ் த்ரோ பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடியில் இருக்க பிளேட் வந்து ஏதாவது ஆயில் வந்து ஒட்டிக்கிட்டு வந்ததுனாலும் கீழே நம்ம வைக்கிற இடத்துல ஆகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்சல் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்காக மெயினாக போட்ட ஒரு ஐட்டம் இது எங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு இட்லினா சுத்தமாக சாப்பிடவே மாட்டான் இப்பப்போ கம்பல் பண்ணி ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிட்டுட்ருக்கான் அவனுக்காக மெயினாக போட்டது ராகவுக்காகவே தான் இந்த இட்லி பன் போட்டேங்க இட்லி பிளேட்டு இதில் பார்த்திங்கன்னா மாம்பழம் ஸ்ட்ராபெரி பேரிக்காய் ஆப்பிள்னு நாலு டிசைனில் ஒவ்வொரு பிளேட்லேயும் நாலு நாலு டிசைன் இருக்குது நாலு பிளேட் இருக்குது இந்த நாபக்கு அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம பிளேட்ஸ் எடுத்துகிட்டு ஆயில் அப்ளை பண்ணி இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குங்கிறதுக்காக நான் இது வந்து எடுத்தேன் இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த பார்சல் ஃபுல்லாகவே செராமிக் வேஸ் தான் இருக்குது இது நெஸ்டேஷியாங்கிற சைட்டில் ஆன்லைனில் ஆர்டர் போட்டது தான் இதுவும் ஒரு கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்னென்ன இருக்குங்கிறத பாருங்க எவ்வளோ நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்கன்னு எந்த ப்ராடக்ட்டும் உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாமே நமக்கு நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் இவங்க ரெண்டு லேயர் வந்து பேக்கிங் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ராடக்டை வந்து பபுள் ராப்பில் ரேப் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா கவர் பண்ணி தான் ரேப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மேலே ஸ்பாஞ்ச் வச்சு ரேப் பண்ணியிருக்காங்க ட்ராவலில் வந்து இவங்க டிரான்ஸ்போர்ட்டில் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து உடஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக நல்லா கவனமாக நமக்கு ரேப் பண்ணி அனுப்பியிருக்காங்க ரேப்பிங் பிரிக்கிறதுக்கே வந்து நமக்கு டைம் எடுக்கும் போல் எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குங்கிறத சொல்கிறேன் இங்கே இந்த சைட்டில் நிறைய செராமிக் வேஸ் இருக்குது நீங்கள் ஆஃபர் போடுறப்ப போட்டு பாருங்கள் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் அட்லாஸ்ட் எல்லாமே வந்து அன்ராப் பண்ணியாச்சு இதெல்லாம் நான் ரொம்ப நாளாக பார்த்து பார்த்து வச்சுருந்த செராமிக் வேஸ் இது வந்து பேக்ட்ரே ஏதாவது நீங்கள் பேக் பண்ணோன்னா இதில் வச்சு மைக்ரோவேவ் ஓவனில் வச்சு அப்படியே பேக் பண்ணலாம் மைக்ரோவேவ் ஓவன் சேஃபு ஓடிஜிலையும் வைக்கலாம் நல்லா ஹெவியாக இருக்குது நீங்கள் ஏதாவது பேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து க்ரீமர் இதுவும் செராமிக் ஆக்சுவலாக நான் பிளாக்கில் ஒன்று வச்சுருக்கேன் அதனால் ஒயிட் ஒன்று வேணுங்கிறக்காக போட்டிருந்தேன் இது நான் யூஸ்வலாக வாங்குகிற ஒரு ஃப்ளவர் டிப்பு மாதிரி தான் இதுவும் டிப் பேன்ஸு இதோட ஹேண்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஹெவியாக இருக்குது நல்லா சின்னதாக பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் நல்லா ஹெவியாக இருக்குது இதில்
6 பீஸ் வந்து அப்படியே ஒரே செட் 6 கலர் வருது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பவுல் வித் ஹேண்டில் இது வந்து லிட் வந்து வுடன் லிட்டோட வருது இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு ஹேண்டில் வந்து புடிச்சு எடுத்து வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும் ஏதாவது நீங்க கிரேவி எல்லாம் வச்சு சர்வ் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் க்ளோஸ் பண்ணியே வெச்சுக்கலாம் மைக்ரோவேவ் ஓவன்லயே வெச்சு நீங்க ஹீட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்த அன்பாக்சிங்ல இருந்தது இதுல நிறைய பீசஸ் வந்து இருக்கு கலர்ஸும் நிறைய இருக்கு நான் உங்களுக்கு லிங்க் எல்லாமே ஷேர் பண்றேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணனும் நினைச்சேன் நான் एक्चुअली 1 வீக் அந்த gifts எல்லாம் பிரிக்காம வெச்சிருந்தேன் உங்களுக்கு இந்த things எல்லாம் ஏதாவது வாங்கணும் நினைச்சீங்கனா இதோட லிங்க் எல்லாமே நான் description boxல ஷேர் பண்றேன் நீங்க செக் பண்ணி பாருங்க நான் வந்து வாங்கனப்பா வந்து ஆஃபர்ஸ் இருந்தது இந்த oil filterக்கும் இந்த sauce dipக்கும் நான் ஆஃபர்ல வாங்குனேன் இதெல்லாம் வந்து மீதியில எனக்கு gift இதுவும் வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்கறேன் உங்களுக்கு இதுல எந்த ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருக்குங்கறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல பெல் ஐகான்ல ஆல் கிர ஆப்ஷன் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்